வணக்கம் நண்பர்களே, கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வெல் சேனல்கிற சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, ஆடுகளுக்கான முதலுதவி மூலிகை மருத்துவத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஷக்கடிக்கான முதலுதவி மூலிகை மருத்துவ முறை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆடுகள் மேயும் போது எதிர்பாராத விதமா தேனி இல்லாட்டி கொலை கூட்ட போய் நெருங்குறப்ப, இல்ல அந்த இலையில கூடு கட்டிக்கிறப்ப, அது மேயறப்ப அந்த தேனீக்கள் மற்றும் கொலைகள்னால தாக்குதலுக்குள்ளாது, அது கடிச்சிருது. அந்த விஷத்தன்மையுள்ள குலவை, தேள், பூரம், இல்ல சிறு பாம்பு, இல்ல அரணை, இது மாதிரி கடிச்சதுனாக்க என்ன அறிகுறி இருக்குன்னா, வயிறு உப்புசமாக இருக்கும், மூச்சு திணறல் ஏற்படும், வாயில் வந்து நீர் வடிதல் இருக்கும். இதுதான் அந்த அறிகுறிகள். உடம்புல வந்து நம்ம தத்தா கூட எழுந்திருக்கலாம் உடம்புல, அது வந்து முடி இருக்கிறதுனால தெரியாது, முடி இல்லாத பக்கத்தில் பார்த்தா அந்த மாதிரி இருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன மூலிகை மருத்துவம்னா, இந்த மூலிகை மருத்துவத்துக்கு தேவைப்படக்கூடிய மருந்து வந்து ஒரு ஆட்டுக்கு, இப்போ நம்ம சொல்லுவோம் ஒரு ஆட்டுக்கு என்ன மருந்துனாக்கா, தும்பை இலை 5 எண்ணிக்கை, சிறியானங்க அதாவது நிலவேம்பு 5 எண்ணிக்கை, இலை அந்த சிறியானங்க இலை இல்லாட்டி நிலவேம்பு இலை அது 5 எண்ணிக்கை, மிளகு 5 எண்ணிக்கை, சீரகம் 15 கிராம், வெற்றிலை 5 எண்ணிக்கை, வாழைப்பட்டை சாறு 25 மில்லி, சின்ன வெங்காயம் 5 பல், உப்பு 15 கிராம். இதுதான் இதுக்குரிய தேவையான மூலிகை பொருட்கள். இந்த மூலிகையில் என்ன பண்ணணும், இந்த சின்ன சீரகம் மிளகு நல்லா இடிச்சுக்கணும், அதை இடிச்சிட்டு மற்ற பொருட்கள் கூட நல்லா கலந்து அரைச்சிக்கணும். இந்த கலவை வந்து சிறு சிறு உருண்டைகளாக பண்ணிக்கிட்டு, இது கூட 100 கிராம் இந்த இடிச்ச பொருளோட 100 கிராம் கருப்பட்டி வெல்லம் பனை வெல்லத்தையும் சேர்ந்து கலத்துக்கணும். கலக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் இந்த சிறு சின்ன உருண்டைகளாக பண்ணி அதை உப்புல தொட்டு அந்த பாதிக்கப்பட்ட ஆட்டினுடைய நாக்கு மேலே நல்லா தேய்ச்சி விடணும். அந்த எல்லா உருண்டைகளும் உள்ளுக்கு கொடுத்துடணும். இது வந்து ஒரு ஆட்டுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து. இதை கொடுத்தோம்னாக்கா அந்த விஷக்கடிக்கான, இது வந்து ஒரு முதலுதவி. இதுக்கு மேலே அந்த நோய்க்கு குறையலனாக்க தக்க கால்நடை மருத்துவரை அணுகி நம்ம வைத்தியம் அணுகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க, அப்போதான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.